ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். கமலி மாதிரியும் ஃபேமிலி மாதிரியும் மறைச்சு பேசவே இல்ல. மனசுல உள்ளத அப்படியே சொன்னா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏ கமலி, இது உன் ஃபங்க்ஷன் சரிதானே? ஹால்ல சோஃபால இருந்துச்சு. இத படி பத்திரமா எடுத்து வை. ரொம்ப தேங்க்ஸ் டி. இத பத்திரமா எடுத்து வச்சு என்ன ஆக போகுது? வெற்றி வீட்டுல எல்லாரும் சமாதானம் ஆன மாதிரி சூர்யா வீட்லயும் எல்லாரும் சமாதானம் ஆயிட்டாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. இங்க பாரு, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சூர்யாங்கிற ஒருத்தர் என் வாழ்க்கையில வரல, இப்போ சூர்யாங்கிற ஒருத்தர் என் வாழ்க்கையிலேயே இல்ல, அவ்வளவுதான். இதுல இதுக்கு மேல பேச எதுவும் இல்ல. அவ்ளோ ஈஸியா சூர்யாவை மறந்துட முடியுமாடி? ஒரு விஷயத்த அதிகமா நேசிச்சாலும் சரி நினைச்சாலும் சரி அதுல இருந்து வெளியில வர்றது கஷ்டம்தான். ஆனா மனசு ரொம்ப உறுதியா இருக்கு பிரியா. நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அத நினைக்கிறதும் நேசிக்கிறதும் சரியில்லை. அம்மா, வெற்றி கிட்ட பேசிட்டியா? மொத்தமே இவன் 10 சாரி மெசேஜ் தான் அனுப்பியிருக்கான். அது எப்படி எனக்கு பார்த்தோம்? இன்னும் அவனுக்கு பனிஷ்மெண்ட் முடியல. நல்லா அனுபவிக்கட்டும். ஏய், சில விஷயம் நமக்கு கிடைச்சதுன்னா அதை பத்திரமா வச்சுக்கணும். சரி, பாத்துக்கலாம். நம்ம கையில தானே இருக்குன்னு அலட்சியமா இருந்தா அது நம்ம கையை விட்டு போயிடும். பாத்துக்கோ. ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசுற? நான் ஒண்ணும் தப்பா பேசல. கணவன் மனைவி உறவுங்கிறது நீ ஒரு டீம்லயும் அவர் ஒரு டீம்லயும் இருந்து எதிரெதிரா ஆடுற ஆட்டம் கிடையாது. ஒரே டீம்ல இருந்து விட்டு கொடுத்து வாழ தெரியணும். அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். என்னப்பா துணியெல்லாம் மடிச்சு வச்சிட்டு இருக்கீங்க? எங்க கிளம்பிட்டீங்க? ஊருக்கு கிளம்பறேம்மா. ஊருக்கா? திடீர்னு எந்த ஊருக்குப்பா? ஆ, அத உங்க ரெண்டு பேர்க்கு சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஊட்டிக்கு. ஊட்டிக்கா? ஊட்டி இல்ல, ஊட்டி பக்கத்துல இருக்க கோத்தகிரிக்கு. கோத்தகிரிக்கா? திடீர்னு எதுக்கு கோத்தகிரி போறாரு? கோத்தகிரிக்கா என்ன? திடீர்னு கோத்தகிரிக்கு? அது அங்க ஒரு நெசவாளர் சங்கம் இருக்குல்ல, அங்க ஒரு மெட்டீரியல் கான்ஃபரன்ஸ், கூடவே ஒரு எக்ஸிபிஷன் நடத்துறாங்க. என்னைய இன்வைட் பண்றாங்க. அதோட கோத்தகிரியில சூர்யாக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்துடலாம் தான் போறேன். வேற பொண்ணா இல்ல அதே பொண்ணா? என்னம்மா நீ, அந்த பொண்ணை தான் வேண்டான்னு நம்ம குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியாச்சே. அப்புறம் அதே பொண்ண சூர்யாவுக்கு பாக்கிறதுக்கு கோத்தகிரி போவேனா? அதுதான் என் பிளான். சொன்னா விட்டுடுவீங்களா இல்ல சூர்யாவை தான் அனுப்புவீங்களா? ஆமா, அந்த எக்ஸிபிஷன்ல உங்களுக்கு என்ன வேலை? என்ன கேக்குற நீ? எக்ஸிபிஷனுக்கு எதுக்கு போவாங்க? சுத்தி பார்க்கத்தான். வாட்? அது சுத்தி முத்தி பார்க்கணும்ல. நீ சண்முக சம்பந்தம் கேன்சல் பண்ண உடனே அவங்க ஆர்டரையும் கேன்சல் பண்ணிட்ட. அதனால என்ன சூர்யா அப்படி பாக்குற? உனக்கு தெரியாதா? என்னம்மா? சரி, நான் தான் போட்டு உடைச்சிட்டேனோ. அதுக்கும் நீங்க கோத்தகிரிக்கு போறதுக்கும் என்ன சம்பந்தம்ப்பா? இல்லம்மா, சண்முகம் டெக்ஸ்டைல் ஆர்டர் வேண்டாம்னு நீ கேன்சல் பண்ணிட்ட. வேற ஏதாவது ஆறுமுகம் வேறுமுகம் ஆர்டர் கிடைக்குதான் தான் போறேன். அதுக்கு நீங்க தான் போகணுமா? இல்லம்மா, கோத்தகிரியில நம்ம குலதெய்வம் கோவில் இருக்கு. ரொம்ப நாளா நம்ம வேண்டுதல் ஒண்ணு பாக்கி இருக்கு, அதை நிறைவேற்றணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், முடிய மாட்டேங்குது. போன தடவை நீங்க கோத்தகிரி போனப்பவே நான் ஜாயின் பண்ணலாம்னு நினைச்சேன், மிஸ் ஆயிருச்சு. அதான் இந்த கான்ஃபரன்ஸ சாக்கா வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னம்மா? நாளைக்கு நீங்க போணுமா? அகிலா, நாளைக்குங்கிறது நம்ம கையில இல்ல. நாளைக்கு நான் இருப்பேனா இல்லையாங்கிறதே தெரியாது. மனசுல இருக்கிற ஆசையை உடனடியா நிறைவேற்றணும். என்ன அது, கடைசி ஆசையா கூட இருக்கலாம் இல்லையா? அப்பா, நீங்க என்னத்துக்கு இப்ப தேவையில்லாத பேசுறீங்க? நீங்க பத்திரமா போங்க, அதுக்குதான் நான் கேட்டேன்.
சரி உங்க கூட கோபி வரார்ல வரானே எப்படி வரானு பாப்போம் கோபி கோபி என்ன கோபி கோத்தகிரி போன உடனே போடுற Dress இங்கே போட்ட நாக்கு தெளிதோ என்ன தெலுங்கலாம் பேசுறான் டேய் நான் திருப்பதி கோவிலுக்கு போல கோத்தகிரி கோவிலுக்கு போறோம் ஐயா நாக்கு தள்ளுதுன்னு சொல்றேன் ஏண்டா என்ன சொன்னுக்கு ஐயா நேத்துல இருந்து ஒரே ஜோரம் 103 டிகிரி அடிக்குது ஒரே இருமல் வேற தலைய சுத்துது என்னடா சொல்ற உன்ன நம்பிட்டு தானே கோத்தகிரி போறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் ஐயா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நாம கிளம்பலாம் எப்படி இப்படியே போவீங்க வேணா நான் சொல்ற கைட்டி வெஸ்ட் போட்டுக்கலாம் இந்த காமெடிக்கு மட்டும் குறச்சலே இல்ல இந்த மாதிரி உடம்ப வெச்சிக்கிட்டு எப்படி டிராவல் பண்ணுவீங்கன்னு கேட்டேன் கோபி போற வழியில டாக்டர் பார்த்து ஒரு குரு இன்ஜெக்ஷன் போட்டு கூட்டி போயிரறேன் அப்பா நீங்களே ஒரு பேஷண்ட் உங்க கூட இந்த பேஷண்ட தொணையா கூட்டிட்டு போறீங்களா வேற என்னமா செய்ய இந்த வீட்ல எனக்கு தொணையா வேற வேற யார் இருக்காங்க அப்பா கவலைப்படாத நான் உன்னை கைய பிடிச்சு கூட்டி போறேன் கமலி என்ன இது அது ஒண்ணு இல்ல தா அம்மா சித்தியோ பிரியாவுக்காக நக போடவே எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க இதுல ஏதோ கல்லு வச்சு எம்ப்ராய்டரி எல்லாம் போடணும்னு சொன்னாங்க அத எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் ஆ ஏதோ ப்ராஜெக்ட் வந்திருக்கு எழுதணும்னு சொன்னல்ல ஆமா தா படிக்கிற பொண்ணுக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு வெவஸ்தையே இல்ல நீ போய் படி நான் எடுத்துட்டு போறேன் பரவாயில்ல தா மா நீ படிக்கலனா உங்க மாமா என்னதான் திட்டுவாரு போ போன்னு சொல்றல்ல அக்கா நீங்க எதையும் யோசிக்காதீங்க பிரியா கல்யாணத்துக்கு சூர்யாவும் அவங்க தாத்தாவும் வராங்கல்ல நீங்க வேணா பாருங்க கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் ஆனா எனக்கு பயமாவே இருக்கு கல்யாணி ஏன்கா பிரச்சனையில பிரிஞ்சிருந்த சம்பந்தம் மறுபடியும் ஒன்னு சேர ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அக்கா பயப்படாதீங்க கண்டிப்பா நல்லது தான் நடக்கும் அக்கா சூர்யா தம்பி மனசுல நம்ம கமல இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கான்னு நான் நினைக்கிறேன் எப்படி சொல்ற அவர் இவ்ளோ தூரம் வராரே அதுல இருந்தே தெரியலையா எனக்கு என்னமோ இந்த சம்பந்தம் நம்மள விட்டு போகாதுன்னு தோணுது எனக்கும் அப்படிதான் தோணுது கல்யாணி ரொம்ப நல்ல சம்பந்தம் இது நம்மள விட்டு போக கூடாது ஆமாக்கா அதோ இல்லாம அந்த பையன கமலிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு விட்டா இவளுகளே கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவளுக போல இருக்கே சூர்யாவ நினைச்சு கமலி ஃபீல் பண்றாளோ இல்லையோ ரெண்டு அம்மாக்களும் அம்மக்களமா யோசிக்குதுங்க நம்ம என்னனமோ நினைக்கிறோம் அதெல்லாம் நடக்குமா கல்யாணி ஏன்கா இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க இல்ல கமலி ஃபோன் பண்ணி சூர்யா கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு பாத்துர்க்கா ஆனா அவரு கோவத்துல திட்டிட்டாராம் கவலைப்படாதீங்கக்கா நம்ம கமலிய நேர்ல பார்த்தா கோபம் எல்லாம் பறந்து போயிடு போது அப்படி ஒரு நினைப்பு இருக்கா சூர்யா இந்த ஊருக்கு வந்தாலும் கமலிய அவன் பார்க்க கூடாது சூர்யாவுக்கு கமலி மேல இருக்க வெறுப்பு குறையவே கூடாது இந்த ஜென்மத்துல அவங்க ரெண்டு பேரும் சேரவே கூடாது சேரவும் விட மாட்டா இந்த சரோஜா சிவப்பிரகாசம் வர்றேன்னு சொன்னாரு வரலையா ஒருவேளை கோத்தகிரிக்கே வந்திருக்க மாட்டாரோ சேச்சா அப்படி எல்லாம் இருக்காது கண்டிப்பா வந்துருவாரு போன்ல நல்லா தானே பேசினாரு ஓ
கோயிலுக்குள்ளார கண்ணு கிட்டின தூரம் யாரு அப்படி தெரியல. பா ஷூவை கட்டி விட்டு போறேன், பாத்துக்க வந்து பணம் கொடுக்குறேன். எவ்வளவு கொடுக்கணும்? செருப்புகிட்டே கேளு. என்னையா நக்கலா பேசுற? ஏயா, செருப்பெல்லாம் வச்சிருக்கிற இடத்துல உட்கார்ந்து இருந்தா செருப்பு கடைக்காரனா? பின்ன செருப்பு ஸ்டாண்ட் பக்கத்துல ஸ்டூல் போட்டு உட்கார்ந்தா செருப்பை பாத்துக்கிறவன் தான் நினைப்போம். இது உன் கடை இல்லன்னா உன் கடை இல்லைன்னு சொல்லு. அதுக்கு எதுக்கு சத்தம் போடுற? யாரு, நான் சத்தம் போடுறேன்னா? என்ன வேட்டி சட்டை போட்டு ஆளுகளை பார்த்தா அவ்வளவு இலக்காரத்தனமா இருக்கா? முகமூடி கொள்ளக்கார மாதிரி ஒரு சட்டையும் பேண்டையும் போட்டு வந்தா என்ன வேணாலும் பேசுவியா? ஏன் நிறுத்து, என்ன விட்ட பேசிட்டே போற? நான் யாரு தெரியுமா? நான் நினைச்ச இந்த கோத்தகிரியில இருந்தா உன்னை காலி பண்ணிடுவேன். நீ என்ன கோத்தகிரியில இருந்து இங்க இருந்து போ. நான் ஏதாவது சொன்னா ரொம்ப அசிகசிக்கமா சொல்லிடுவேன். நான் மட்டும் இப்ப சொன்னு வச்சுக்க, வெளியே இருக்கிற போலீஸ்காரனுங்க அவங்க உன்ன கைமா பண்ணி அப்படியே மடிச்சு கோயில் உடையலுக்குள்ளார கடிக்கையா போட்டுருவாங்க. காலங்கத்தால கண்ட லூசுங்க கிட்ட எல்லாம் பேச வச்சுட்டான இந்த கடவுள். உனக்கு செல்வாக்கு தெரியாது. என் கண்ணு முன்னாள் நீ கேவன் ஓடிடு. இல்ல இந்த வயசுல என்ன நீ கொலகாரனாக்கிடுவே? இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயந்தவனா? இல்ல நீ பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஏன்னா நீயே ஒரு பூச்சாண்டிதான். நான் இந்த ஊர்க்காரன் தான். எனக்கு இந்த ஊர்ல நிறைய ஆள் பலம் இருக்கு. அப்புறம் எங்க ஆள் இந்த ஊர்லயே பெரிய தலை இருக்கிட்ட. அவன் குடும்பமே உன்ன விட பல மடங்கு செல்வாக்கு உள்ளது. அடட, பாத்து புஸ்வானா இடப்புற. எங்கட நீ புஸ்வானமாக்குற? எதுக்குயா கழுத மாதிரி கணக்கிற? கோத்தகிரியிலதான் கழுதையே இல்லையே. அதுக்குதான் நீ இருக்கிய. நானு உன்னோட பேசிட்டு இருந்ததுல நான் வந்த வேலையவே மறந்துட்டேன். இதுக்குதான் சொல்லி இருக்காங்க, கண்டவட கண்டா காத தூரம் போன. கூடவே கடையும் பாத்துக்க, கோட்டை விட்டுறத. ஹலோ, எங்க இருக்கீங்க? நான் அரை மணி நேரமும் இந்த கோயில தான் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? நானும் நீங்க சொன்ன அதே கோயில தான் இருக்கேன். அதான் எங்க இருக்கீங்க? கோவில் வாசல்ல. நானும் கோயில் வாசல்ல தான். அங்கதான் சிவா சண்முகம். சிவபிரகாஷ் ஐயா. ஐயா நீங்க தானா? இன்னும் என்ன ஐயா ஐயான்னு சொல்லிட்டு நாம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். இல்ல நீங்க தானு தெரியாம நான் என்னென்னமோ பேசிட்டேன். நீங்க ஒண்ணு, நீங்க இந்த ஊர்ல இருக்க தைரியத்துல தான் நானும் அவ்வளவு வீராப்பா பேசிட்டேன். சரி அதெல்லாம் விடுங்க. எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? நடந்ததெல்லாம் மறந்து நீங்க எங்களை மன்னிக்கணும். சண்முகம், மறுபடியும் மன்னிப்பு நிப்புன்னு எதுக்கு பேசிக்கிட்டு? பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சாரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல நாங்க பண்ணது மன்னிக்க முடியாது, தப்பு இல்லையா? வாழ்க்கை ரொம்ப சின்னது சண்முகம், மன்னிக்கிறத சீக்கிரமா பண்ணிடணும். என்ன சொல்றீங்க? குசேலர் கிருஷ்ணனை பார்க்க வந்த மாதிரி நான் வந்திருக்கேன். உங்களை மாதிரி பெரிய பணக்காரங்க அவ்வளவு சீக்கிரமா எங்களை மாதிரி ஆளுகிட்ட சம்பந்தம் பேச மாட்டாங்க. அதுலயும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க எங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நல்லா இல்ல. கிருஷ்ணர் ரேஞ்சுக்கு என்ன பேசுறது டூ மச். ஆனா ஒண்ணு, குசேலன்னு நீங்க சொல்லிக்கிட்டு அரிசி அவள் எதுவுமே கொண்டு வராம வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கீங்க. அட்லீஸ்ட் கோத்தகிரி ரஸ்காவது கொண்டு வந்திருக்கலாம்ல. பரவாயில்லையே, நல்லா பேசுறீங்க. உங்க கூட சண்டை போட்டதுல தொண்டு தண்ணியே வத்தி போச்சு. ஒரு டீ வாங்கி கொடுக்குறீங்களா? நடங்க, பக்கத்துல தான். நீ பாட்டுக்கு சூர்யாவை கோத்தகிரிக்கு அனுப்பிச்சு வச்சுட்ட? என்ன சொல்றாங்க? எப்படியோ கமலி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு, அதுக்காக இருக்கிற எல்லா தில்லாலங்கடி வேலையும் பண்ணி அவரு சூர்யா கூட்டிட்டு போயாச்சு. இந்நேரம் அவர் மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. சரியான டைம், அகிலாவை கொஞ்சம் ஏத்தி விடுவோம். அகிலா, என்ன அகிலா,
பழைய ஞாபகமா? ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. அகிலா, நீ எப்படி டென்ஷனே இல்லாம நின்னுட்டு இருக்க? எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா? ஏ, எதுக்கு டென்ஷன்? என்ன அகிலா இப்படி கேக்குற? நீ பாட்டுக்கு சூர்யாவை கோத்தகிரிக்கு அனுப்பிச்சு வச்சுட்ட? அப்பா கோத்தகிரியில கான்ஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது அவரை மட்டும் எப்படி தனியா அனுப்ப முடியும்? அதான் சூர்யாவையும் கூட அனுப்பி வச்சிருக்கேன். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, மாமா கோத்தகிரி போக போறாருன்னு. இப்ப நான் சொன்ன மாதிரியே போயிட்டாரா? அதுவும் சூர்யாவை கூட்டிக்கிட்டே. என்ன சொல்றாங்க அகிலா? இங்க பாரு, மாமாவோட ஐடியா படி சூர்யாவை கமலி மீட் பண்ணணும். ரெண்டு பேரும் மறுபடியும் பேசிக்கணும். எப்படியோ கமலி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு. அதுக்காக இருக்கிற எல்லா தில்லாலங்கடி வேலையும் பண்ணி அவரு சூர்யா கூட்டிட்டு போயாச்சு. இந்நேரம் அவர் மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. அது சரி, என்னமோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கு மேல ஓ இஷ்டம். என்ன பண்றது, எல்லாமே விதிப்படிதானே நடக்கும். சூர்யா பேக்கப் ஆயாச்சு, அப்பவே நீ தடுத்து நிறுத்திருக்கணும். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. நீ நினைச்சா அவனை இங்க வர சொல்ல முடியும்? எங்க, நீ உன் அப்பா சொல்றதானே கேப்ப? கேளு கேளு, உங்க அப்பா கமலிய சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி விட்டு கூட்டிட்டு வரும்போது நீயும் நானும் ஆரத்தி தான் எடுக்கணும். போதும் நிர்மலா, சூர்யா மேல நீங்க ஒன்னும் அக்கறை அள்ளி தளிக்க வேண்டாம். அவனை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். இப்ப நீங்க வெளியில போங்க. நல்ல அப்பா பேச்சுக்கு அடிக்ட் ஆயிருக்கா அந்த பெருசு. என்னடானா பொண்ணு மேல மெழுகா உருகுது. ரெண்டு பேரையும் தனித்தனியா பிரிச்சே ஆகணும். பிரிக்கிறேன். ஹலோ, இங்க பாரு, நீ பாட்டுக்கு வழக்கம் போல லேட்டா வந்துடாத, கரெக்ட் டைம்க்கு வந்துடணும். இல்ல பிரியா உன்னை வெட்டி பொலி போட்டுருவா. ஆண்டியும் கண்டிப்பா கூட்டிட்டு வா, ரெண்டு நாள் இங்கே தங்குற மாதிரி இருக்கணும். பாய். எதுக்கு நீ என் பேரை இப்படி டேமேஜ் பண்ற? சரி சீக்கிரம் வா, அந்த புடவை டிசைன்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வர சொல்லிடுவோம். அம்மா அத்தை கொடுத்த டிசைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல? இருக்கு இருக்கு, எல்லாமே மொபைல்ல இருக்கு. ஓகே, அதுவே போதும் கமலி. எல்லா டிசைன்ஸும் செம்மையா இருக்குல்ல? ஏய் சூர்யாடி. ஆமா, ஏய் நில்ல, இந்த பக்கம் போவேனா? அந்த பக்கம் போவோம். இது ராசில்கா இல்ல டஷர் சில்கா சார்? இந்த ரா சில்க்கு டசர் சில்க்லாம் சிட்டியில் வர மெட்டீரியல் சார். இதை பாருங்க, இது இந்த ஊர் ஸ்பெஷல். வடநாட்டில் சந்தேரி, பெங்காலியில் சம்பல் புடவை, அந்த மாதிரி நம்ம ஊரில் இது கோசை புடவை. ரொம்ப நல்லா ரிச்சாக இருக்கு. ஆமாம் சார், இது எல்லாமே ராஜ பரம்பரையில் இருக்கிறவங்க கட்டிக்கிற புடவை சார். இந்த எக்ஸிபிஷன் நடக்குதுல்ல, அதுக்கு இது எல்லாமே டிஸ்பிளே வைப்பீங்களா? எந்த எக்ஸிபிஷன் சொல்றீங்க? இல்லை, இங்க கோத்தகிரியில் அஞ்சு நாள் எக்ஸிபிஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நெசவாளர் சங்க மீட்டிங் கான்ஃபரன்ஸ் கூட நடக்குது சார். நானே நெசவாளர் சங்கத்துல மெம்பர் தான், 20 வருஷமா கோத்தகிரியில கடை வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி கான்ஃபரன்ஸோ மீட்டிங்கோ கண்காட்சியோ நடக்கிற மாதிரி தெரியல. இல்ல, உங்களை எங்க ஊர்ல பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ அப்படியா? நீங்க இப்ப வரைக்கும் என்ன மன்னிக்கல, மன்னிக்கவும் தயாரா இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதான் கால் பண்ணேன். இப்ப கூட நேர்ல பார்த்தது மன்னிப்பு கேட்க சந்தர்ப்பம் கிடைச்ச மாதிரி இருக்கு. அடேங்கப்பா,
கேளுங்க. நீங்க எப்படி மன்னிப்பு கேக்குறீங்கன்னு பாப்போம். அன்னைக்கு காப்பு கட்டறப்போ நடந்த எதுவுமே தெரிஞ்சோ இல்ல உங்களை வேணும்னே ஏமாத்துறதுக்கோ பண்ணதில்ல. எல்லாமே யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம். இங்க பாரு, நான் இங்க ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருக்கேன். உன் மேல இருக்கிற காதல வந்திருக்கேன்னு கால்குலேஷன் போடாத. மறுபடியும் என்ன எப்படி கவுக்கலான்னு ஐடியா பண்ணாத, புரியுதா? இங்க உன்னை பாப்பேன். இந்த மாதிரி நீ லெக்சர் எடுப்பன்னு தெரிஞ்சிருந்தா இந்த மார்க்கெட்டுக்கே நான் வந்திருக்க மாட்டேன். உன்னே இந்த ஊரையும் எனக்கு பிடிக்கல. அதுக்கு நீங்க எங்க ஐயோங்கறீங்க? சூரிய வரையா நீங்க பதுங்க, ஒளிஞ்சிரு ஒளிஞ்சுக. சரி 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 சரி, ஒளிஞ்சுக. என்ன கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்க தாத்தா? வா சூர்யா, என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க இங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு செத்தாண்டா சிவபிரகாசம். நான் இங்க வந்து என்ன பண்றேன்?